ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் சித்திரை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் போரட்டாதி உத்தரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபமும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிற வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எழுந்து நிற்க முடியும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவியார் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூல வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஐ தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி எதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால மருத்துவ தொலையிலிருந்து விடு விடுப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் உறவு வகையில் வந்து ஒற்றுமையும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு தாராளமாகவே வரும் அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோனியமும் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் பாசமும் நேசமும் பண்பாடும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்காதேவி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டபிள்யூ உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அதாவது தன வருமானம் அப்படிங்கிறத விட பண வருமானமும் இன்றைய நாளில் அதிகமாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் புதிய ஆடை ஆவரண சேர்க்கையும் ஒரு சில பேருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த அதாவது ஆசைப்பட்ட வீடு மனை போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர்தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரியோ தெ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு தேவையில்லாத அவமானம் ஏற்பட்டுருதுன்னு வைங்களே அந்த அவமானம் விலகி இன்றைக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உணர முடியும் அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஓ கனீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ஆசையை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் விலை மதிக்க முடியாத வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யூ கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால பல எதிர்ப்புகளை முறியடித்து அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேர்க்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வரும் மானமும் இன்றைய நல்லமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ணதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எம தர்மராஜா அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என் விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் வந்து உங்களை வந்து மதிச்சு பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் பிரிந்த குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல ஆந்தி பகவான் இருக்கிறதால தியானம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி வி வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சாதாரண குடிசை தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது பங்கு சந்தையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி மிக பெரும் வருமானங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோட்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பெருமையான சூழ்நிலைகள் உருவாகும் பெத்தவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திர நாயனார் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் யூ வறுமையிலும் பெருமையாக வாழக்கூடிய மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் அதாவது துலாம் ராசியில் குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால சங்கடங்கள் இல்லாத சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக சாஸ்திரப்படி வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூல வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் வீட்டில் விளக்கு ஏத்தும் பொழுது அந்த விளக்கை வந்து தானாகவே குளிர வைக்க விடலாமா அல்லது நாம் குளிர வைக்கணுமா அதாவது விளக்கு வந்து நம்ம வந்து அணைக்கலாமா அல்லது தானாகவே அணையலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி கேரள சம்பந்தப்பட்ட விளக்காக இருந்தாலும் சரி புத்து விளக்காக இருந்தாலும் சரி அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்காக இருந்தாலும் சரி எந்த விளக்கை வீட்டில் வீட்டில் ஏற்றுனாலும் நீங்கள் வழிபடுகிற தெய்வத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் தரமும் திறமும் மாறும் அதே சமயம் நீங்கள் ஏற்றிய அந்த விளக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு நீங்களாகவே குளிர வைக்கிறது நல்லது எந்த ஒரு விளக்கும் தானாக அணையிறத விட தானாக குளிரதை விட நீங்கள் வந்து அணைக்கிறது அதாவது குளிர வைக்கிறது நல்லது அதுவும் ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த விளக்கை வந்து குளிர வச்சிங்க அப்படின்னா அது ஆகம சாஸ்திர விதிப்படி நல்லதாக இருந்துகிட்டு இருக்குதுங்க அதுவும் பெண்கள் மூலமாக ஒரு விளக்கை வந்து குளிர வைக்கிறது முடிந்த வரையில் பெண்கள் மூலமாக அந்த விளக்க புஷ்பத்தை எடுத்து குளிர வைச்சோம் அப்படின்னா கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவதைகளை துரத்தி அடிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்